வணக்கம் நண்பா நண்பி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டங்குன்னு அழுத்துவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். கைட் மாஸ்டர் அப்ளிகேஷனும் வீடியோவில் யூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட்டும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்கில் இருக்குது, மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் வரும். ஸோ ப்ளஸ் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 16:9 அப்படி ரேஷோவில் தான் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண எடுத்துனா உங்களுக்கு பேக்ரவுண்ட் தான் செலக்ட் பண்ண சொல்லுவோம், நீங்கள் போய் வீடியோ போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பிஎன்ஜி இமேஜ்லாம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் போய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து குறுக்கிலி வந்து ரைட் சைடில் பார்த்த மாதிரி இருக்கும், நம்ம வந்து லெஃப்ட் சைடு மாற்றிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெனுவில் பார்த்திங்க அப்படின்னா கதிரில் ஆப்ஷன் ஒரு பாக்ஸு பக்கத்தில் வந்து ஒரு மொபைல் போட்டு ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொட்டேஷன் மாறிடும். ஸோ அதை வந்து வச்சுருங்க. வச்சுட்டு இதை பார்த்திங்க அப்படின்னா இது கிளிக் ஓகே கொடுத்துருங்க. ஓகே மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மூலையில் உணர்ந்து வச்சுங்க, இப்படி உணர்ந்து வச்சுங்க. ஓகே வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பல்பு போட்டு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணிங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கேன். நான் போய் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் ஒன்று, இந்த இமேஜ் ஒன்று, இந்த இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கேன். இதை பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஜூம் இன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த மரத்துக்கு கீழே அப்படி வச்சோம்னா வச்சுருங்க. இதை வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே இதை பார்த்திங்க அப்படின்னா அந்த மர கீழே வந்து வச்சுருங்க. லைட்டாக கூட ஜூம் இன் பண்ணிக்கோங்க. பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படி வச்சுருங்க. ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது இதை வந்து லைட்டாக ஜூம் இன் பண்ணிட்டு இங்கே வந்து வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த பல்புக்கு நேராக வந்து வச்சுங்க. ஓகே வச்சுட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா மெனுவில் போங்க. மெனுவில் போய்ட்டு ஓவரால் அனிமேஷன் இருக்குது பார்த்திங்களா, அதில் போய்ட்டு இந்த இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா பிளிங்க் ஆகும் பாருங்கள், லைட்டை வந்து விட்டு விட்டு எரியிற மாதிரி ஆகும். இதையும் வந்து அப்படின்னா வீடியோ எவ்வளோ தூரத்துக்கு மேக் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பாட்டோட லிங்க் வச்சு நம்ம வந்து வீடியோ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு அது என்ன பார்த்திங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பாட்டோட ரிலீஸ் வச்சு நம்ம வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டோம். இதை பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஜூம் இன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து வச்சுருங்க. இந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெருசுப்படுத்திக்கலாம். இப்படி வச்சுட்டு அப்படி பார்த்திங்க அப்படின்னா மெனுவில் போங்க. மெனுவில் போய்ட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வந்து அப்படின்னா ஸ்க்ரீன் இருக்குது பார்த்திங்களா, இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் பிளாக் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும். அப்படி லைட்டாக ஜூம் பண்ணி இங்கே நிலையில் வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துங்க கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. நான் போய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மாத்திங்க அப்படின்னா நம்ம வந்து வீடியோ சாரி பிஎன்ஜி இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். லைட்டாக அப்படி ஜூம் இன் பண்ணி சாரி ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. அவுட் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓட்டில் வந்து நான் வச்சுருங்க. லைட்டாக எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு பெருசாக வேணுமோ, இந்த இமேஜ் தான் கிடையாது நண்பா, நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோவே வந்து வந்து நீ பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜூம் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே நம்ம ரிலீஸ் வந்து பின்னாடி வந்திருக்கு. ஓகே நண்பர் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிஎன்ஜி மீது லைட்டாக கூட நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ரொம்பவும் நீங்கள் வந்து ஜூம் பண்ண வேண்டாம். உங்கள் ஃபோட்டோ வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ எவ்வளோ நல்லாயிருக்கோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஓரளவு சூப்பராகவே இருக்குது, நான் நல்லா வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லேயர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து லேயர் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ப்ராஜெக்ட் கையை வச்சு அப்படியே லைட்டாக ஃபுல்லாக அப்படியே இழுத்து விட்ருக்கேன். இழுத்து விட்டு பார்த்திங்க அப்படின்னா மெனுவில் போங்க. மெனுவில் போய்ட்டு பிளெண்டிங் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே போய்ட்டு ஸ்க்ரீன் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு டெம்ப்ளேட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணிங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு டெப்லெட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இதை ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணிக்கிறோம்னா கதிர் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வந்துச்சு. ஸோ அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு அப்படியே மென்னில் போங்க. மென்னில் போயிட்டு இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெப்லெட் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் வந்து ப்ளே பண்ணி பார்த்துங்க. ஓகே, எல்லாமே நல்லா வந்திருக்கு. நான் வால்யூம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் நண்பா நண்பி. இப்போ என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சைடில் உள்ள கம்புகுரி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்ன உங்கள் மொபைலுக்கு வந்து என்ன ஃபார்மெட்டில் வந்து சப்போர்ட் ஆகும் பார்த்து அதை வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், மற்றொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க எடிட்டிங். தேங்க்யூ.